வணக்கம் சகோ, நான் உங்க சடகோப்பன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. அப்படியே ஒரு கிரீன் டீ சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட ஒரு துண்டு செய்தியா, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லலாமே அப்படின்றது. நார்மலா பாத்தீங்கன்னா, இந்த இரண்டு அணிகள் மோதும் போது இந்த பக்கம் இருக்கிற ஒரு பிளேயர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு பிளேயரை கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு இருக்கும். அதனால இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பக்கம் விராட் கோலி, அந்த பக்கம் பாபர் ஆசம், இவங்க ரெண்டு பேரும் ஒரு தட்டில் வச்சு தராசில் வச்சு ஏட போகுவாங்க. ரெண்டு பேருமே தலை சிறந்த வீரர்கள், எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட் அப்படின்றதுல ஒரு கம்பாரிசன் வரும். இதை நம்ம கம்பேர் பண்றோம், பாபர் ஆசமும் ஒரு எக்ஸ்டலன் கிரிக்கெட்டர், ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மரா இருந்திருக்காரு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும். பட் உண்மையில் இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி போனீங்கன்னா, கோலி எங்கேயோ இருக்காரு. இப்ப பாபர் அசாம் ஒரு ஓடிஐ ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 ரன் அடிச்சிருக்காரு, 59 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா கோலி என்னன்னா, 13000 நெருங்கி கொண்டிருக்கிறார் கோலி. இன்னொரு 102 ரன் அடிச்சாருன்னா 13,000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாரு விராட் கோலி, ஆவரேஜ் அட் 57. இப்ப பாபர் அசாம் கிட்டத்தட்ட ஒரு 8000 ரன் ஜாஸ்தி அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் அதே தான் மெயின்டைன் பண்ணிருக்காரு. அப்படின்ற போது பாபர் அசாம்க்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா அடுத்த 8000 அவர் 57 ரன் ஆவரேஜ் மெயின்டைன் பண்றதுன்றது பண்ணலாம், இஸ் அ கிரேட் பிளேயர், பட் அது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு சாதனையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ கேப்டனா பாத்தீங்கன்னா, பாபர் அசாம் கிட்டத்தட்ட ஒரு 1750 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 72 கிட்ட அடிச்சிருக்காரு ஓடி கேப்டனா. விராட் கோலி அதே பாத்தீங்கன்னா, கேப்டனா 5500 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, அதே 72 ஆவரேஜ். அடுத்த 3000 ரன் ஒரு 4000 ரனுக்கும் ஒரு அதே ஒரு ஆவரேஜ் 72 மெயின்டைன் பண்ண முடியுமா பாபர் அசாம்னால, அது இன்னொரு இமாலய சாதனை. கோலி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு, நம்ம அப்பப்ப ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. என்னதான் கம்பேர் பண்ணி ஒரே தட்டில் தராசில் வச்சாலுமே கோலியின் உயரம் வேற லெவலில் இருக்கு. நிலா மாதிரி இருக்காரு அவர். அந்த நிலவை தொடக்கூடிய ஒரு சந்திராயனா பாபர் அசாம் இருப்பாரான்றதை பார்க்கலாம். இருந்தாலும் தொட்டாலுமே அந்த பெருமை தான், நிலவை தொட்ட பெருமை சந்திராயனுக்கு. எனிவே சூப்பர், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். தொடர்ந்து ஏஷியாவுக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், நிறைய பதிவுகள் வர காத்திருக்கு. தேங்க்யூ, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.